அனைவருக்கும் வணக்கம். ஒரு காலத்தில் நான் இப்போ கூட ஒருத்தர் வந்து நடிக்கணும்னு அவருக்குள்ளே ஆசை வருதுன்னா, அந்த காலத்தில் வந்து எம்ஜிஆர் சிவாஜி சார் படம்லாம் பார்த்துருப்பாங்க. அது பார்த்தா தான் அது வரும். அதுக்கடுத்த ஸ்டேஜ் ரஜினி சார் கமல் சார் படங்கள் பார்த்தா அந்த ஆசை வரும், நம்மளும் நடிக்கணும், நடிப்பு உலகத்துக்கு போகணுன்ட்டு. அப்புறம் இப்போ அஜித் விஜய் அந்த மாதிரி. அந்த காலத்தில் டெக்னீஷியன் ஆகணும், ஒரு டைரக்டர் ஆகணும்னா ஸ்ரீதர் சார், பாலச்சந்தர் சார் படங்கள், அப்புறம் பாரதிராஜா சார் படங்கள், இவங்க படங்களில் பார்த்தோம்னா நம்மளும் ஒரு டெக்னீஷியன் ஆகணும், நம்மளும் ஒரு டைரக்டர் ஆகணும், இந்த உலக அந்த சினிமா உலகத்துக்குள்ளே போகணும்னு ஒரு ஆசை வரும். அப்படி பல பேருக்கு ஆசை வந்து தான் இன்றைக்கி சினிமா உலகத்தில் இருக்காங்க. அவருடைய அசிஸ்டன்ஸும் அந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. அப்படி ஒரு வகையில் ஒரு ஆசை வந்து தான் நானும் உள்ளே வந்தேன். அவருடைய படங்கள்லாம் வந்து அன்னைக்கு நமக்கு பாடங்களாக இருந்தது. இன்றைக்கி அவரே அந்த பாடங்களை வந்து நிறைய பேருக்கு சொல்லிக் கொடுக்க வந்திருக்காரு. அவர் மேற்பார்வையில் சொல்லிக் கொடுக்க வந்திருக்காரு. இன்கேஸ் அவரே கிளாஸ் எடுத்தால் மறுபடியும் நான் கற்றுக்கணுன்னு கூட ஆசை. ஏன்னா அவர் வந்து ஒரு எப்படிப்பட்ட நடிகர்ன்றது, அப்போவே அந்த கல்லுக்குள் ஈரம்னு ஒரு படத்தில், அப்புறம் அந்த டெக்னீஷியனெல்லாம் எப்படி இருக்காருன்னு, நான் வந்து சின்ன வயசில் நான் அசிஸ்டன்ட் டைரக்டராக இருக்கும்போது ஒரு எடிட்டிங் ரூமில் போய் பார்த்த ஒரு ஒரு சம்பவம் ஞாபகம் இருக்குது. அது எடிட்டர் பாஸ்கர் உட்காந்துருக்காரு, இவர் பக்கத்தில் இருட்டில் உட்காந்துருக்காரு, நான் அந்த பக்கம் பின்னாடி இருட்டில் நிற்கிறதே தெரில. அவருக்கு ஒரு ஷாட் ஓடிக்கிட்டு இருக்கு, வெறும் ஒரு கர்ச்சீஃப் பறந்துக்கிட்டு இருக்கு. மார்க் அப்படின்றாரு, கட்ன்றாரு. அவர் ஓட்டுறதுக்குள்ளே அப்போல்லாம் மூவி ஆலா தான், மூவி ஆலால கட்ன்றாரு. மறுபடியும் மார்க் கட்டு, மார்க் கட்டுன்றாரு. அவருக்கு பிடிக்கவே முடியல. எனக்கு வந்து அப்போ ஓரளவுக்கு ஃப்ரேம்ஸு ஃபுட்டேஜ் எல்லாம் ஓரளவுக்கு தெரியும்னா, அது 10 ஃப்ரேம் கூட இல்லை ஒரு ஷாட் எப்படி கட் பண்ணார். மறுபடியும் இந்த பக்கம் வந்து அமலாவுடைய கண் அப்படி மார்க் கட்டுன்றாரு. அதுக்கப்புறமா ஹீரோவுடைய லெக்கு, அந்த ஹீரோயினுடைய லெக், இதெல்லாம் கட்டுக்கிட்டு அவ்வளோதான் எனக்கு சான்ஸ் கிடச்சிது. ஆனால் அது படங்களை பார்க்கும்போது அந்த எடிட்டிங் நாலேஜ் அவருக்கு எந்த அளவுக்கு இருக்குதுன்னா, அதுக்கப்புறம் அதன் மேலே இளையராஜா மியூசிக் அதெல்லாம் வரும்போது எங்கேயோ போயிடுச்சு. அது அது வேதம் புதியுது அந்த படத்தில். ஸோ ஒரு மிக சிறந்த ஒரு எடிட்டர் கூட அவர். ஸோ எல்லா டெக்னிக்கல் நாலேஜும் தெரிஞ்சவர் இன்றைக்கி வந்து ஒரு பல்கலைக்கழகம், ஒரு இன்டர்நேஷ்னல் ஃபிலிம் இன்ஸ்டியூட் மாதிரி ஒன்று ஆரம்பிக்கிறாரு. இது மிகப்பெரிய அளவில் வளரணும். அவர் சிறந்த நடிகர்ன்றது எல்லாருக்கும் தெரியும். எனக்கும் வந்து அவரை வச்சு நடிப்பு நான் டைரக்ட் பண்ணோன்னு ரொம்ப ஆசை. ஆக்சுவலாக விஜயகுமார் சார் இங்கே இருந்தார்னா மன்னிக்கணும். பர்டிகுலர்லி விஜயகுமார் சார் செஞ்ச அந்த மூணு ரோலு நான் ஃபஸ்ட்டு அப்ரோச் பண்ணது பாரதராஜா தான். அது நிறைய பேருக்கு தெரியாது. ஜஸ்ட் லைக் சேரன் பாண்டியன் ஃபஸ்ட்டு நான் அப்ரோச் பண்ணது பாரதராஜா சார். அப்புறம் நாட்டாமையில் அந்த ரோலு அப்போல்லாம் என்ன சொல்லுவார்னா, யோ நான் வந்து என்ன நானே டைரக்ட் பண்ணிட்டாவே எனக்கு அந்த கேமரா அங்கே வருதா என்னை பார்க்குதா அந்த கான்சியஸ் ரொம்ப இருக்குது, அதெல்லாம் நான் பண்ண மாட்டேன் அவன் ஒருத்தருக்கிட்டலாம் அப்படின்னாரு. அப்புறம் வந்து நட்புக்காக நான் அவரை கேட்டேன். ஸோ அவர் என்னால் முடியல. ஆனால் இன்றைக்கி வந்து நிக்கில் பார்த்தா எனக்கு பொறாமையாக இருக்குது. அவரே டைரக்ட் பண்ணிகிட்ருக்கேன் ஃபுல்லாக. இங்கே வாங்க, எங்கள் தோல் மேலே கை போடுங்க, இங்கே உட்காருங்க, செல்வமணி பேசியிருக்கார், ஸ்டார்ட் ஸ்டாப் அப்படிங்கிறான். ஸோ அவனுக்கு கிடைச்ச பாக்கியம் கூட எனக்கு கிடைக்கல, அதுவும் சீக்கிரம் கிடைக்கணும். இந்த பல்கலைக்கழகம் மிகப்பெரிய அளவில் வளரணும். வருங்காலத்தில் தேசிய விருதுகள், மாநில விருதுகள்லாம் வாங்குறவன் வந்து நான் பாரத ராஜா இன்டர்நேஷ்னல் ஃபிலிம் இன்ஸ்டியூட்டில் படித்தவன் சொல்கிறோம். அந்த அளவுக்கு வளரணும். வாழ்த்துக்கள், நன்றி, வணக்கம்.